நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நலன் தரும் நவராத்திரி. நவராத்திரி பத்தின பல விஷயங்களை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம், பார்த்து ரசிச்சோம். ஸோ இன்னைக்கு வந்து 9வது நாள்ல இருக்கும் ஆயுத பூஜை. ஸோ ஆயுத பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாரெல்லாம் என்ன மாதிரியான தொழில் பண்றோமோ அவங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாகனங்களை சுத்தம் செய்து அதுக்கு மாலை அணிவிச்சு அதுக்கு அந்த வாகனங்களுக்கு பூஜை வந்து செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆயுத பூஜை அதுமா நடத்துவாங்க. அதே மாதிரி இப்போ தொழில் பண்ணுறவங்க அவங்க தொழில் நடக்கக்கூடிய இடத்த வந்து ஃபுல்லாக சுத்தம் செய்கிறது, வெள்ளை அடிக்கிறது, அண்ட் அங்கே இருக்கிற அவங்களுடைய வேலை பண்ணுற ஸ்டாஃப் அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆயுத பூஜையில் நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நவராத்திரின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஜாலியாக கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுவோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னன்னைக்கு என்னென்ன கலர் ட்ரெஸ்ஸஸ் போடணும் அப்படின்னு ட்ரெஸ் கோட் கூட இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா வயலட் கலர் போடுறது நல்லது அப்படின்றாங்க. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் போடுறது ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூன்றாவது நாள் கிரீன் கலர், நான்காவது நாள் கிரே, அண்ட் ஐந்தாவது நாள் ஆரேஞ்ச் கலர், ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ஏழாவது நாள் ரெட் கலர் போடணும், அண்ட் வந்து எட்டாவது நாள் ஸ்கை ப்ளூ, ஒன்பதாவது நாள் பேபி பிங்க். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு கலர் கோடும் வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு கலர்ஃபுல்லான தசரா தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து நம்மளுடைய 9வது நாளில் இருக்கும். இன்றைக்கும் நவராத்திரி பற்றின பல விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நமது நலந்தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது, ஸ்ரீங்கோரியில் வீட்டிருந்து அருள் பாலிக்கும் சாரதா தேவியான சரஸ்வதி தேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சரஸ்வதி தேவி பற்றின பல அரிய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாங்க திருமதி சுஜித்ரா அவர்கள். அது மட்டும் இல்லை, வழக்கமாக நவராத்திரினாலே இவங்க ஒவ்வொரு நாளும் பாட்டு பாடி அசத்தினாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஆயுத பூஜையை வேற கொண்டாடிட்டு இருக்கோம், சும்மா விடுவாங்களா என்ன? ஸோ இன்றைக்கி அவங்க நமக்காக என்ன பாடல் பாட போகிறாங்கன்னு பார்க்கலாம். பாலி சம்மமு துஷரதே, பாலி சம்மமு துஷரதே, இன பாலி சம்மமு துஷரதே. Yeah.
சாரதை அப்படின்னு சொன்னாலே ஸ்ருங்கேரிங்கிற க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லாத இருக்கவே முடியாது. சாரத நவராத்திரி முன்னாடியே பார்த்தோம், சாரத நவராத்திரின்னு தான் இதுக்கு பேரு. ஸ்ருங்கேரியில் சாரதையாக அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தேவி எப்படி ஸ்ருங்கேரிக்கு வந்தா அப்படிங்கறதே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம். ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த ஸ்ருங்கேரி ஸ்தாபனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறாக கருதப்படுகின்றது. அப்போ மண்டனமிஸ்ரர் சரசவாணி அவரோட வாதம் பண்றார். இந்த மண்டனமிஸ்ரர் அப்படிங்கிறவர் மகிஷ்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துருக்கார். மகிழ்மதின்னு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பழைய மாஹிஷ்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் மண்டனமிஸ்ரரும் சரசவாணியும் இருந்துருக்கா. ஆதிசங்கர பகவத் பாதாளோ சந்யாச தர்மத்துல வரக்கூடியவர். மண்டனமிஸ்ரர் எப்படி அப்படின்னு பார்த்தா கர்ம மார்க்கம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அவரை பொறுத்தவரை ஞான மார்க்கம்னு சுழண்டு போற சன்னியாசிகள் எல்லாம் கர்ம அனுஷ்டானங்களை பண்ணாத இருக்கிறதுக்கு ஒரு எஸ்கேபிசம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். இப்போ அந்த மண்டனமிஸ்ரரிடத்துல சந்யாச மார்க்கம் ஞான மார்க்கம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக ஒரு லீலை பண்ணறதுக்கு சங்கராச்சாரியாரான ஆதிசங்கரர் வராராம். ஆதிசங்கரர் வந்து மண்டனமிஸ்ரரோட வாதம் பண்ண இருக்கார். குமாரில பட்டர் சொல்லி வந்திருக்கேன்னு சொன்ன உடனே தான் மண்டனமிஸ்ரரும் ஆதிசங்கரர் பற்றின எண்ணங்கள் மாறி அவரோட சௌஜன்யமா பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இவர்கள் ரெண்டு பேருக்கும் வாதம்னு வச்சாச்சுன்னா இந்த வாதத்துல யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிற தீர்ப்பை சொல்லக்கூடிய பொறுப்பை மண்டனமிஸ்ரருடைய மனைவியான சரசவாணியிடத்துல ஒப்படைச்சாலும். இதுல என்ன ஆச்சரியம்னு பார்த்தா மண்டனமிஸ்ரர் சாக்ஷாத் பிரம்மனுடைய அம்சமாக அவதாரம் பண்றார். சரசவாணியானவள் சரஸ்வதியின் ரூபமாக அவதாரம் பண்றா. இந்த சரசவாணி சாக்ஷாத் சரஸ்வதி இல்லையா, அவளை விட யாரு தீர்ப்பு சரியாக சொல்ல முடியும். அதனால சரசவாணிய தீர்ப்பு சொல்ல சொல்றார். ஆனா சரசவாணி தன்னுடைய கணவர் தோற்றார் அப்படின்னு சொன்னாலும் அது பாவம் செய்யக்கூடியது, பதிவிரதைகள் பண்ணக்கூடாது. அதே போல ஒரு சன்னியாசி தோக்கிறார்னு சொல்றதும் மகா பாவம். அதனால சரசவாணி என்ன பண்ணினான்னு பார்த்தா ஒரு மாலை எடுத்துட்டு வந்து யார் கழுத்துல இப்ப போடுற இந்த மாலை யார் கழுத்துல வாடாம இருக்கோ அவர்களுக்குத்தான் வெற்றி, அவர்தான் வெற்றி பெற்றவராக இருப்பார்னு சொல்றா. 21 நாட்கள் அந்த வாதம் நடக்கிறது. 21 நாட்கள் ஆன அப்புறம் கூட சங்கராச்சாரியார் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த மாலையானது வாடவில்லை, மண்டனமிஸ்ரர் கழுத்துல இருக்கிறது வாடி போயாச்சு. சரசவாணியோடையும் வாதம் நடக்கிறது. கடைசியில ஆதிசங்கரர் ஜெயிக்கிறார். அப்போ இவர்களோட சரசவாணியும் பின்தொடர்ந்து வருகின்றார். சரஸ்வதினு தெரியும் இல்லையா, அப்ப சரஸ்வதி கிட்ட சொல்றார். அவ சொல்லிடுறா நான் நடந்து வருவேன், திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்த்தா அந்த இடத்துலயே நான் நின்னுடுவேன் அப்படின்னு சரஸ்வதி சொல்றாளாம். இப்ப இவர்கள் மூவரும் நடந்து வரும் பொழுது இந்த ஸ்ருங்கேரி பிரதேசத்தை அடையிறப்போ ஆச்சரியமான ஒரு காட்சி அவர்கள் கண்ணுக்கு தெரியறது. என்னன்னு பார்த்தா கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு தவளை, அதாவது பிரசவிச்சு கொண்டிருக்கக்கூடிய தவளைக்கு சர்ப்பம் ஒன்று ரக்ஷண பண்ணிட்டு இருக்கான். எப்பொழுதும் சர்ப்பமானது தவக்களைய சாப்பிடும், ஆனா இங்கே ஒரு தவளைக்கு அது ரக்ஷண பண்ணிட்டு இருக்க தவக்களைக்கு ரக்ஷண பண்றது ஒரு சர்ப்பம்னா இந்த மண்ணின் மகிமை ரொம்ப பெரிது அப்படின்னு ஆதிசங்கரர் நினைச்சாராம். அவர் நினைச்சது இவளுக்கும் தோணித்தோ என்னவோ தெரியாது. இவளுடைய பாத சலங்கையிலிருந்து வரக்கூடிய சத்தமானது குறைஞ்சது, நின்ன மாதிரி இருந்தது. ஆதிசங்கரர் திரும்பி பார்த்தார். அந்த இடத்திலேயே சரசவாணியானவள் சாரதையாக இருந்துடுறாளாம். இன்னைக்கும் அந்த இடத்துல ஆதிசங்கரர் அமைத்த அந்த அற்புதமான பீட்டம், அங்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ருங்கேரியில இருக்கக்கூடிய சாரதையானவள் பேரருளை நமக்கு தருகின்றார். அப்பேற்பட்ட அந்த சாரதையினுடைய அனுகிரகத்தை நாம் அனைவரும் அவளை பிரார்த்தித்து பெறுவோம். நேயர் வீட்டு கொலுவை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம். அதுவும் இன்னைக்கு ஆயுத பூஜை. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா சூப்பரான ஒரு வீட்டுக்கு போகணும் இல்லையா. ஸோ உங்களுக்காகவே ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, அவங்க வீட்டில் எப்படி கொலு வச்சிருக்காங்க, அண்ட் அவங்க வீட்டில் ஆயுத பூஜையை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். இந்த வருஷம் எங்களோட தீம் பார்த்தீங்கன்னா அக்ரஹாரம் வச்சுருக்கோம். அக்ரஹாரமில் வந்து என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் நிகழ்வுகள் நடக்குது, அந்த அதெல்லாம் பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக வச்சுருக்கோம். அண்ட் மயிலாப்பூரோட மாட வீதி வச்சுருக்கோம். நடுவில் வந்து கபாலீஸ்வரர் கோவில், அந்த குளத்தை சுற்றி இருக்கிற அந்த கடைகள், பூ விற்கிற அம்மாலேருந்து
மாலை கட்டி வைக்கிற அந்த இவங்களோடதுலேருந்து அந்த இதெல்லாம் வச்சுருக்கோம். மார்கழி பஜனை உற்சவம் வச்சுருக்கோம். பாட்டு கச்சேரி பாடுற மாதிரி ஒரு மேடையில் பாட்டு கச்சேரி நடக்கிற மாதிரி ஒரு ஒரு ஓல்டு அக்ரஹாரத்தில் என்ன அந்த ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு லேடிஸ் வந்து வடாம் போடுற மாதிரி, ஒருத்தங்க வந்து கோலம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி, அண்ட் கோவிலில் வந்து விளக்கு பூஜை பண்ணுற மாதிரி, அப்புறம் அந்த காலத்து கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி ரெண்டு பேர் விளையாடுற மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் வாலில் வந்து அக்ரஹாரம் மாதிரி பெயிண்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு அக்ரஹாரம் கோர்ட்யார்டில் வந்து அந்த காலத்து பாத்திரங்கள்லாம் எப்படி அடுக்கியிருப்போமோ அந்த மாதிரி அது ஒரு செட்டப் ஒரு இடத்துல வச்சுருக்கோம்.